லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஐரோப்பிய நாடுகளில் குறைவான வேலை நேரம் அதிகமான திறனையும் உற்பத்திக்கு உத்தரவாதமும் தருவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. மகிழ்ச்சி, பொறுப்புடன் வேலை பார்ப்பது மற்றும் உற்பத்தி திறன் அதிகரிப்பு. ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஒவ்வொரு நிறுவனமும் தமது ஊழியர்களிடம் எதிர்பார்க்கும் குணம் இதுதான். கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு ஐரோப்பிய கண்டங்களில் வாரத்துக்கு 4 நாட்கள் வேலை செய்வது குறித்த விவாதம் மேலெழுந்தது. வேலை சுமை ஒன்றுதான், சம்பளமும் ஒன்றுதான். ஆனால் 4 நாட்கள் வேலை, 3 நாட்கள் ஓய்வு என்பதுதான் திட்டம். நியூசிலாந்தில் செய்யப்பட்ட ஆய்வொன்றில் வாரத்துக்கு 4 நாட்கள் வேலையும் 3 நாட்கள் விடுமுறையும் அளிக்கப்பட்டது. இந்த சூழலில் 20 விழுக்காடு உற்பத்தி கூடியதும் ஊழியர்களிடம் மகிழ்ச்சி அதிகரித்ததையும் உணர முடிந்திருக்கிறது. உலகத்திலேயே அதிகமான வேலை நேரம் உள்ள தென்கொரியாவிலும் ஜப்பானிலும் உற்பத்தி திறன் குறைவு. இதனால் ஜப்பானில் அதிக வேலை நேரங்களில் வெகு காலம் ஈடுபடுத்தப்பட்ட தொழிலாளர்கள் நிரந்தர அசதி, மன அழுத்தம் போன்ற பிரச்சினைகளுக்கும் உள்ளானது தெரிந்ததால் வேலை நேரத்தை குறைக்கும் முயற்சிகள் பரிசீலிக்கப்படுகின்றன. ஸ்வீடனிலும் ஐஸ்லாந்திலும் ஒரு நாளைக்கு 6 மணி நேரமே வேலை கொடுத்து உற்பத்தி திறனும் ஊழியர்களின் மகிழ்ச்சியும் அதிகரிக்கிறதா என்று பார்க்கப்பட்டது. உற்பத்தியில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையிலும் அவர்கள் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இந்த வேலை நேர குறைப்பு உருவாக்கியுள்ளது. பெல்ஜியம் நாட்டில் சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் 4 நாட்கள் வேலை நேரம் அமல்படுத்தப்பட்டது. இங்கிலாந்தில் 6 மாத சோதனை ஓட்டமாக நடந்த 4 நாட்கள் வேலை திட்டமும் முழுமையான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. 80 விழுக்காடு குறைக்கப்பட்ட வேலை நேரம், 100 விழுக்காடு உற்பத்தி, 100 விழுக்காடு சம்பளம் என்பது நடைமுறையாக தொடங்கியுள்ளது இங்கிலாந்தில். ஸ்காட்லாந்திலும் வேல்ஸிலும் இந்த 4 நாள் சோதனையை நடத்துவதற்கான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. ஸ்பெயின் நாட்டில் கடந்த ஆண்டு இதன் சோதனை ஓட்டம் டிசம்பரில் தொடங்கியது. ஐஸ்லாந்தில் பெருந்தொற்று காலத்துக்கு முன்னேயே வாரத்துக்கு 35 முதல் 36 மணி நேரம் மட்டுமே பணியாற்றுவதற்கான சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. தற்போது ஐஸ்லாந்தில் 90 விழுக்காடு தொழிலாளர்கள் குறைக்கப்பட்ட வேலையில் மகிழ்ச்சியாகவும் நல்ல உற்பத்தியை அளிப்பவர்களாகவும் உள்ளனர். ஸ்வீடனில் 4 நாள் வேலை நேரம் சில வேலை சூழல்களில் நேர்மறையான தாக்கங்களையும் சில வேலை சூழல்களில் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவிலேயே குறைந்த வேலை நேரத்தை ஏற்கனவே கொண்டிருக்கும் நாடு ஜெர்மனியாகும். இதன் வார வேலை நேர சராசரி 34.2 மணி நேரமாகும். அமெரிக்காவிலும் கனடாவிலும் பெரும்பாலான தொழிலாளர்கள் 4 நாள் வேலை திட்டத்துக்கு ஆதரவாக உள்ளனர். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் தயாரிப்பில் மணிரத்னம் இயக்கத்தில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயன் ரவி, கார்த்தி, த்ரிஷா மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வனின் இரண்டாம் பாகம் ஏப்ரல் 28 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.